Fish with omega 3 rich tin fish curry in 3 flavors. PTM Jack Mackerel. Taste natural. வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம். நேரலை முதலில் தலைப்புச் செய்திகள். ரணிலை வீட்டுக்கு அனுப்பும் அக்டோபர் புரட்சி சுனாமியாக வரும். சஜித் அணி பெண்கள் பிரிவுத் தலைவர் ஹிருணிகா சூளுரை. வடமாகாணத்துக்கு திரும்பிய சீன செஞ்சிலுவை சங்கம் 15 மில்லியன் டாலரில் ஏழை குடும்பங்களுக்கு உணவுதவி. வடபகுதி இளையோரின் சீரழிவு குறித்து யாழ் மருத்துவமனை மீண்டும் எச்சரிக்கை. போதை பழக்கமும் சமூக ஊடக போதையும் ஆட்டிப்படைப்பதாக கவலை. RSS அமைப்புக்கு திமுக அஞ்சிக் கொள்கிறது. தமிழக பாஜக பிரமுகர் நாராயணன் திருப்பதி விமர்சனம். உக்ரைனின் 4 பிராந்தியங்களையும் ரஷ்யாவுடன் இணைத்து விளாடிமிர் புட்டின் ஒப்பம். இனிமேல் 4 பிராந்திய குடிமக்களும் ரஷ்யர்கள் எனவும் பிரகடனம். எரிசக்தி நிறுவனங்களின் லாபத்தில் நுகர்வோருக்கும் ஒரு பகுதி. எரிசக்தி வள நெருக்கடியில் ஐரோப்பிய ஒன்றிய அமைச்சர்கள் உடன்பாடு. இனி விரிவான செய்திகள். இலங்கையில் அடுத்த மாதம் மீண்டும் பாரியதொரு மக்கள் புரட்சி வெடிக்கும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் மகளிர் பிரிவு தலைவியுமான கிருணிகா பிரேமச்சந்திர எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மக்கள் ஒன்று கூடலை தவிர்ப்பதற்காக பல வர்த்தமானி அறிவித்தல்களை வெளியிடுவதாகவும், எனினும் அடுத்த மாதம் ஏற்படவுள்ள மக்கள் எழுச்சியை எந்தொரு வர்த்தமானி அறிவித்தலாலும் கட்டுப்படுத்த முடியாது எனவும் கிருணிகா பிரேமச்சந்திர சுட்டிக்காட்டியுள்ளார். ஸ்ரீலங்கா அரசியலமைப்பில் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து கடந்த காலங்களில் மக்கள் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. நடுத்தர குடும்பங்களின் முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தை விட எதிர்காலத்தில் ஏழை மக்களால் முன்னெடுக்கப்படும் போராட்டம் மிக மோசமானதாக அமையும். இலங்கை வாழ் ஏழை மக்கள் எதிர்வரும் நாட்களில் எதிர்நோக்கப் போகும் வறுமை மற்றும் பட்டினி நிலைமை காரணமாக போராட்டம் முன்னெடுக்கப்படும் என்பதோடு ஒரு தீர்வை பெற்றுக் கொள்ளாது அவர்கள் அமைதியடைய மாட்டார்கள். அதிகரிக்கும் பசிப்பட்டினி காரணமாக இலங்கையில் திருட்டு சம்பவங்கள் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் மக்கள் பிரச்சினைகளுக்கு தீர்வளிக்காது போராட்டக்காரர்கள் மதுபோதைப் பொருட்களுக்கு அடிமையானவர்கள் என கூறி அவர்களை புனர்வாழ்வு மையங்களுக்கு அனுப்ப திட்டமிடுகிறது. இது நாட்டின் ஜனநாயகத்துக்கு எதிரான செயல். மக்கள் எதிர்ப்புக்கு மத்தியிலும் ராஜபக்ச குடும்பத்தினர் உள்ளிட்ட ஸ்ரீலங்கா போஜன பிரமண உறுப்பினர்கள் மீண்டும் நாட்டில் சுதந்திரமாக நடமாடக்கூடிய சூழலை தற்போது உருவாக்கி கொடுத்திருப்பது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே என்பதை அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டும். இலங்கையில் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கும் அரசியல் முறைகள் எதிர்காலத்தில் முழுமையாக மாறும். இலங்கையின் பொருளாதார நிலை மீண்டும் கட்டியெழுப்பப்பட்டிருப்பதாகவும் நாடு முன்னேற்றம் அடைந்திருப்பதாகவும் அண்மையில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே முன்வைத்த கருத்தை நான் நிராகரிக்கிறேன். எரிபொருள், எரிவாயு, உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட அனைத்தின் விலைகளும் தற்போது பாரியளவில் அதிகரித்திருக்கின்றது. இது நாடு முன்னேற்றம் அடையும் விதம் அல்ல. இதேபோல இலங்கையில் மீண்டும் மக்கள் போராட்டம் வெடிக்கும் என கிருணிகா பிரேமச்சந்திர எச்சரிக்கை விடுத்த நிலையில் காலிமுகத்திடல் போராட்டக்காரர்களும் அதனை உறுதிப்படுத்தியுள்ளனர். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் செயற்பாடுகளினால் மக்கள் மீண்டும் அதிருப்தி அடைந்து வருவதாக அவர்கள் கூறினார். மக்களை பாசிசவாதிகளாக பச்சை குத்தி தங்களை ஜனநாயகவாதிகளாக சர்வதேசத்திற்கு காட்ட முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது. இந்த ரணில் ராஜபக்ச அரசிற்கு நாங்கள் கூறிக்கொள்வது ஒன்றே ஒன்றுதான். மக்களை பயத்திற்குட்படுத்தி உங்களால் தொடர்ச்சியாக செல்ல முடியாது. மக்களின் பயம் கோபமாக மாறும் பொழுது ஜூலை 9ஆம் தேதி முழு உலகமும் பார்த்து வியந்த மக்கள் எழுச்சி எவ்வாறு இருந்ததோ அதனை விட பல மடங்கு வீரியமிக்க மக்கள் எழுச்சி இன்னும் சில நாட்களில் வரப்போகின்றது. அதற்கு நீங்கள் தயாராக இருங்கள். தொடர்ச்சியாக மக்களின் பயம் கோபமாக மாறும் பொழுது என்ன நடக்கும் என்பதை இந்த உலக வரலாறுகள் தொடர்ச்சியாக பார்த்து வந்து கொண்டே இருக்கின்றது. ஆகவே இந்த ரணில் ராஜபக்ச அரசும் நீங்களும் மக்களின் கோபத்தை எதிர்கொள்ள தயாராகுங்கள் என்பதை நாங்கள் கூறிக்கொள்கின்றோம். ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்காக ஐக்கிய மக்கள் சக்தி உட்பட்ட அனைத்து கட்சிகளும் ஒரே நிலைப்பாட்டில் இருந்து இணைந்து செயற்பட வேண்டும் என நவலங்கா சுதந்திர கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான க
குமார வெல்கம தெரிவித்துள்ளார். நவலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையகத்தில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே குமார வெல்கம இதனை குறிப்பிட்டார். அரசாங்கத்தை கவிழ்க்க வேண்டுமாயின் ஐக்கிய மக்கள் சக்தியும் இணைய வேண்டும். இந்த அரசாங்கம் முன்னோக்கி செல்லாது. ரணில் விக்ரமசிங்கே எந்த அளவுக்கு சிறந்தவராக இருந்தாலும் மொட்டுக்கட்சியினர் அவரை முன்னோக்கி செல்லவிட மாட்டார்கள். மொட்டுக்கட்சியினர் அவரது காலை பிடித்து இழுப்பார்கள். புதிய தேர்தலுக்கு செல்வதே இதற்கான சிறந்த வழி. மக்கள் விடுதலை முன்னணி பற்றி நான் அதிகம் பேச விரும்பவில்லை. மக்கள் விடுதலை முன்னணி காரணமாகவே நான் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கின்றேன். அவர்களுக்கு சிறந்த எதிர்காலம் இருந்தது. எனினும் போராட்டத்தில் உண்மையான போராட்டக்காரர்கள் செய்த வேலை அவர்கள் செய்யவில்லை. அவர்கள் வேறு பயணத்தை மேற்கொண்டனர். ராஜபக்சவினர் தலைமையில் புதிய சக்தி உருவாகாது. அது போய் ராஜபக்சவினரின் அரசியல் பலம் வீழ்ச்சியடைந்துவிட்டது. எனக்கு தெரிந்த வகையில் ராஜபக்சவினருக்கு மீண்டும் ஆட்சிக்கு பெற முடியாது. எனினும் மகிந்த ராஜபக்சவை ஜனாதிபதி பிரதமராக நியமிக்க முடியும். அது தனியான கதை. எனினும் மக்கள் மத்தியில் அவருக்கு ஆதரவு இல்லை. ஸ்ரீலங்காவில் கோட்டாபய ராஜபக்ச தலைமையிலான அரசாங்கத்தை வீட்டிற்கு அனுப்பும் வகையில் கொழும்பு காலி முகத்திடலில் தொடர் போராட்டங்களை முன்னெடுத்த அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் உறவினர்களுக்கு ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினால் மறைமுகமாக அச்சுறுத்தல்கள் விடுக்கப்படுவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் தலைவருடன் தொடர்புடைய உறவினர்கள் மற்றும் நண்பர்களை ஸ்ரீலங்கா பயங்கரவாத தடுப்பு பிரிவிற்கு விசாரணைக்கு வருமாறு அழைப்புகள் விடுக்கப்படுவதாக கொழும்பு காலி முகத்திடல் போராட்டக்காரர்கள் தெரிவிக்கின்றனர். தொடர்ந்தும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் மக்களை அச்சுறுத்தும் வகையில் செயற்படுவதாக கொழும்பில் இன்று நடத்திய ஊடக சந்திப்பில் அவர்கள் கூறியுள்ளனர். இதே மாதிரியான ஒரு ஆர்ப்பாட்டத்திற்கு, இதே மாதிரியான ஒரு போராட்டத்திற்கு வசந்த சகோதரர் தலைமை தாங்கி அல்லது அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் தலைமை தாங்கி மீண்டும் ரணிலை வீட்டுக்கு அனுப்புவார்கள் என்ற பயத்தில்தான் ரணில் எல்லா இடங்களிலும் தனக்கு பாதுகாப்பாக இருப்பதற்குரிய சாலை ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கின்றார். அதேபோல் நாங்கள் பார்க்கும் பொழுது இப்பொழுது இரண்டாவது கட்டமாக நடக்கக்கூடிய வேடிக்கை என்னவென்றால், உள்ளே இருக்கக்கூடியவர்கள் பயங்கரவாதிகள் என்று ஒப்பு செய்ய முடியாத இந்த கட்டத்தில் அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்துள்ளது பல்கலைக்கழக மாணவர்கள். அதேபோல் வசந்த தோழருடன் கதைத்த அனைத்து சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் அதாவது தொலைபேசி மூலம் அழைப்பு விடுக்கப்படுகின்றது. பயங்கரவாத தடை சட்ட அதன் மூலம் விசாரிக்க இருப்பதால் அங்கு வர சொல்லி, அதாவது பல்கலைக்கழக மாணவர்கள் அதேபோல் வீட்டிலுள்ள சொந்தக்காரர்கள் நண்பர்கள் இவ்வாறு இவர்கள் அழைக்க தொடங்கிய முக்கியமான நோக்கம் என்னவென்று சொன்னால், இந்த 90 நாட்களை இன்னும் அதிகரித்துக் கொள்ள வேண்டிய நோக்கத்துடன் என்பதுதான் எங்களுக்கு திட்ட தெளிவாக விளங்குகின்றது. தமிழர் தாயகம் மீதான ஆக்கிரமிப்புகள் அதிகரிக்கும் நிலையில் திருமலை, திராய்மடு மற்றும் தென்னவன் மரப்படி ஆகிய பகுதிகளில் உள்ள வயல்காணிகளில் தொழில் எச்சங்கள் உள்ளதாக குறிப்பிட்டு அந்த பகுதிகளை ஆக்கிரமிக்கும் திட்டங்கள் நகர்த்தப்பட்டு வருகின்றன. இதனால் அந்த பகுதிகளில் தமிழ் மக்கள் விவசாய நடவடிக்கையை முன்னெடுப்பதற்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்ட நிலையில் அதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் விசாரணை இன்று திருகோணமலை மேல் நீதிமன்றத்தில் நடைபெற்றது. குறித்த வழக்கில் தமிழ் விவசாயிகளுக்கு ஆதரவாக சுமந்திரன் மற்றும் கேசவன் சயந்தன் ஆகியோர் வாதிட்டனர். மாகாண மேல் நீதிமன்றுக்கு எழுத்தாணைகளை வழங்குகிற அதிகாரம், அப்படியான நிலம் சம்பந்தமான எழுத்தாணைகளை வழங்குகிற அதிகாரம் இல்லை என்கின்ற ஒரு வாதத்தை அரசு தரப்பு முன்வைத்திருந்தது. நீதிமன்றத்துக்கு நியாயாதிக்கம் இல்லை என்கின்ற வாதத்தை முன்வைத்தது. அரசியலமைப்பின் படி 9வது நிரலின் கீழே காணி அதிகாரம் மாகாணத்துக்கென்று வழங்கப்பட்டிருக்கிறது. மாகாண மேல் நீதிமன்றம் எழுத்தாணைகளை வழங்குகிற போது எந்த ஒரு நபருக்கு எதிராகவும் மாகாண நிரலில் உள்ள விஷயம் சம்பந்தமாக எழுத்தாணை வழங்க முடியும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே இந்த விடயங்களை நாங்கள் மன்றிற்கு சுட்டிக்காட்டியிருக்கிறோம். 100 வருடங்களுக்கு மேலான உறுதிகள் இந்த நில சொந்தக்காரருக்கு உண்டு. அவற்றை நாங்கள் வழக்கிலே காட்சிப்படுத்தியிருக்கிறோம். ஆகையினாலே இது அரச காணி அல்ல, இது தனியார் காணி. இந்த காணியிலே தங்களுடைய விவசாயத்தை செய்வதற்கு அவர்களுக்கு உரித்து உண்டு, அதை தடுப்பதற்கு எவருக்கு உரித்தில்லை என்கின்ற வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. வழக்கினுடைய இறுதி தீர்ப்பு December 2 என்று தேதியிடப்பட்டிருக்கிறது. அதுக்கு முன்னதாக நவம்பர் மாதத்திலே இரு தரப்பினரும் எங்களுடைய வாதங்களுக்கு சார்பான எழுத்து மூல சமர்ப்பணங்களை செய்யலாம் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. நிலங்கள் சம்பந்தமாக தொல்லியல் திணைக்களம் அதுபோன்ற இந்த வெவ்வேறு விசேட சட்டங்களின் கீழே இயங்குகிற திணைக்களங்கள்
மக்களுடைய காணிகளை அபகரிக்கிற செயற்பாடு வடக்கிலும் கிழக்கிலும் இப்பொழுது நீண்ட காலமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆகையினாலே இந்த வழக்கு தீர்ப்பு ஒரு முக்கியமான தீர்ப்பாக இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஸ்ரீலங்காவிற்கான சீன தூதுவர் கடந்த வருட இறுதியில் வடக்கிற்கு சென்ற நிலையில் தற்போது சீன செஞ்சிலுவை சங்கம் வடக்கு மாகாணத்தில் உள்ள ஏழை குடும்பங்களுக்கு உதவிகளை வழங்கும் திட்டங்களில் இறங்கியுள்ளது. ஸ்ரீலங்காவிற்கான சீன தூதரகம் உத்தியோகபூர்வ ட்விட்டர் பதிவின் ஊடாக இந்த விடயத்தை அறிவித்துள்ளது. இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடியினால் வடமாகாணத்தில் உதவிகளை எதிர்பார்க்கும் குடும்பங்களுக்கு 150,000 அமெரிக்க டாலர் பெறுமதியான உணவுப் பொதிகளை சீனாவின் செஞ்சிலுவை சங்கம் வழங்க உள்ளது. இலங்கை செஞ்சிலுவை சங்கத்தின் ஊடாக இந்த உணவுப் பொதிகள் வழங்கப்பட உள்ளன. கடந்த மே மற்றும் ஜூலை மாதங்களில் கோமாகம மற்றும் நுவர்லியாவில் உள்ள 10,000 குடும்பங்களுக்கு சீன அமைப்பு உலருணவு பொதிகளை அன்பளிப்பாக வழங்கியது. இதேவேளை ஸ்ரீலங்காவிற்கான சீன தூதுவர் குய்சென் காங் கடந்த ஆண்டின் இறுதிப் பகுதியில் வடமாகாணத்திற்கு பயணம் மேற்கொண்டிருந்தார். குறிப்பாக ஜாழ்பாணம் மற்றும் மன்னர் ஆகிய பகுதிகளுக்கு சீன தூதுவர் பயணம் மேற்கொண்டிருந்தார். சீன தூதுவரின் வடமாகாண பயணம் பல்வேறு சந்தேகங்களையும் சர்ச்சைகளையும் ஏற்படுத்தியிருந்தது. இதன்போது குறித்த மாவட்டத்தில் உள்ள கடற்றொழிலாளர்களுக்கு சுமார் 20 மில்லியன் ரூபாய் பெறுமதியான வாழ்வாதார உதவிகளை வழங்கியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள மிகவும் கொடூரமான சட்டங்களில் ஒன்றான பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்குமாறு ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை வலியுறுத்தும் கையெழுத்து பிரச்சார நடவடிக்கை பதுளை மாவட்டத்தில் இடம்பெற்றது. குறித்த கையெழுத்து பிரச்சார நடவடிக்கைக்கு மூவின மக்களின் ஆதரவும் அதிகரித்து காணப்படுகின்றது. பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை மீளெடுக்க கோரி நாடளாவிய ரீதியில் ஊர்திவழி போராட்டமாக சென்று கையெழுத்து திரட்டும் நடவடிக்கை யாழ்ப்பாணம் மாவட்டப்புறத்தில் கடந்த 4ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது. இந்த ஊர்திவழி போராட்டம் காங்கேசந்துறை தொடக்கம் 25 மாவட்டங்கள் ஊடாக ஹம்மாந்தோட்டையை சென்றடையவுள்ளது. இந்த நிலையில் இன்றைய தினம் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்திற்கு எதிராக கையெழுத்து திரட்டும் நடவடிக்கை பதுளை மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான இரா சாணக்கியன், வடிவேல் சுரேஷ் மற்றும் அரசியல்வாதிகள், சர்வமத தலைவர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணத்தில் பிரபல சமூக வலைதள செயலி மற்றும் இணையதள விளையாட்டுகளுக்கு அடிமையாகி பாதிக்கப்படும் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக யாழ் போதனா வைத்தியசாலை வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. எனவே பிள்ளைகள் தொடர்பில் பெற்றோர்கள் அதிக கண்காணிப்புகளை மேற்கொள்ள வேண்டும் என வைத்தியர்கள் வலியுறுத்தியுள்ளனர். யாழ்ப்பாணத்தில் போதைப் பொருள் மற்றும் சமூக வலைதளங்களுக்கு அடிமையாகி எதிர்கால சந்ததிகள் மரணிக்கும் நிலை அதிகரித்து வருகின்றது. இந்த நிலையில் யாழ்ப்பாணத்தில் பிரபல சமூக வலைதள செயலி மற்றும் இணையதள விளையாட்டுகளுக்கு அடிமையாகி அதிலிருந்து மீள்வதற்காக உளவள சிகிச்சைக்கு வரும் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக யாழ்ப்போதனா வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறித்த செயலிக்கு அடிமையாகி அதன் மூலம் காதல் வயப்படுதல், அதிக நேரம் அதனுடன் செலவழித்தல் மற்றும் உளவியல் சிக்கல்கள் ஆகியவற்றுக்கு முகம் கொடுத்த 10 பாடசாலை மாணவிகள் உள்ளிட்ட 16 மாணவர்கள் கடந்த 9 மாதங்களில் யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 97% மாணவர்கள் சொந்தமாக கையடக்க தொலைபேசிகளை வைத்திருப்பதனால் அவர்கள் தொடர்பில் பெற்றோர்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. கையடக்க தொலைபேசிகளுக்கு மாணவர்கள் அடிமையாவதால் நீரழிவு, உயர்குருதி அழுத்தம், கொழுப்பு சத்து அதிகரிப்பு, நோய் எதிர்ப்பு தன்மை குறைவடைதல், எலும்பு தொகுதிசார் நோய்கள் என்பவற்றுக்கு ஆளாவதாகவும் வைத்தியர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். எனவே பிள்ளைகள் மீதான பெற்றோரின் கண்காணிப்பும் கண்டிப்பும் பிள்ளைகளின் உடல் உள ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் என குழந்தைகள் மருத்துவ நிபுணர் கீதாஞ்சலி சத்யதாஸ் தெரிவித்துள்ளார். இலங்கை மற்றும் மாலைத்தீவு ஆகிய நாடுகள் நெருக்கடியில் இருந்தபோது ஏனைய நாடுகள் வணிக வாய்ப்புகளை தேடுவதில் ஆர்வம் காட்டிய நிலையில் இந்தியா மாத்திரமே உதவியதாக இந்திய RSS தலைவர் மோகன் பகவத் தெரிவித்துள்ளார். RSS எனப்படும் ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங்கம் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அத்துடன் சீனா, அமெரிக்கா, பாகிஸ்தான் போன்ற நாடுகள் இலங்கையில் வர்த்தக வாய்ப்புகளுக்காக மாத்திரம் இலங்கைக்கு உதவ முன்வந்துள்ளதாகவும் மோகன் பகவத் தெரிவித்துள்ளார். இலங்கையில் வரலாற்றில் அதிகபட்ச பணவீக்க விகிதம் செப்டம்பர் மாதம் பதிவாகியுள்ளது. ஸ்ரீலங்காவின் தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது.
கொழும்பு நுகர்வோர் விலைச்சுட்டனின் தரவுகளின்படி செப்டம்பர் மாத பணவீக்கம் 69.8% உயர்வடைந்துள்ளது. அத்துடன் ஆகஸ்ட் மாதத்தில் பணவீக்கம் 64.3% பதிவாகியிருந்தது. இந்த நிலையில் ஆகஸ்ட் மாதத்தை விடவும் செப்டம்பர் மாதத்தில் பணவீக்கம் 5.5% அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. இதேவேளை உணவு பணவீக்கம் ஆகஸ்ட் மாதத்தில் 93.7% இருந்த நிலையில் செப்டம்பரில் அது 94.9% உயர்ந்துள்ளது. உணவில்லா பொருட்களின் பணவீக்கம் 50.2% இருந்து 57.6% உயர்ந்துள்ளது. இலங்கையின் பணவீக்க அதிகரிப்பானது மேலும் பொருட்கள் சேவைகளின் விலை அதிகரிப்பையே எடுத்து காட்டுகின்றது. அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலை தற்போது மும்மடங்காக அதிகரித்துள்ள நிலையில் மேலும் விலை அதிகரித்தால் மக்களுக்கு கிடைக்கின்ற வருமானம் அதை ஈடு செய்யாது எனவும் பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். ஸ்ரீலங்கா அரசாங்கம் கடன் மறுசீரமைப்புகளை விரைவுபடுத்துவதன் மூலம் சர்வதேச நாணய நிதியத்தின் உதவியை விரைவில் பெற்றுக்கொள்ள முடியும் என உலக வங்கி தெரிவித்துள்ளது. பொருளாதார வளர்ச்சி குறைவடைவதால் அதன் பாதகமான விளைவுகள் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளை பாரியளவில் பாதிக்கும் என ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய உலக வங்கியின் தலைவர் டேவிட் மல்பாஸ் தெரிவித்துள்ளார். உலக நாடுகளில் வீழ்ச்சி அடைந்து வரும் பொருளாதாரம் குறித்தும் அது தொடர்பான பிரச்சனைகள் குறித்தும் உலக வங்கி சர்வதேச நாணய நிதியத்துடன் இணைந்து அடுத்த மாதம் வாஷிங்டனில் விவாதம் ஒன்றை நடத்த திட்டமிட்டுள்ளதாக உலக வங்கியின் தலைவர் டேவிட் மல்பாஸ் தெரிவித்துள்ளார். இலங்கை, பாகிஸ்தான், எகிப்து உள்ளிட்ட பல நாடுகள் தற்போது எதிர்நோக்கும் பொருளாதார நெருக்கடி காரணமாக சர்வதேச நாணய நிதியத்தின் உதவியை நாடியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். அது நாணய நிதியத்தில் உள்ள கடன்களின் தொகையை அதிகரித்து புதியதொரு சாதனையை படைக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இலங்கைக்கான கடன் வழங்குநர்கள் மற்றும் பங்குதாரர்களின் ஆதரவுடன் கடன்களை மறுசீரமைத்து இலங்கையை மீள கட்டியெழுப்ப முடியும் என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நம்பிக்கை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொரிய சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவனம் ஐக்கிய நாடுகளின் மனித குடியேற்ற திட்டத்துடன் இணைந்து இலங்கைக்கு 5.5 மில்லியன் டாலர்களை வழங்குவதற்கான திட்டத்தில் கைச்சாத்திட்டுள்ளன. இலங்கையின் மத்திய மற்றும் ஊபா மாகாணங்களில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் பொருளாதாரத்தை மீள கட்டியெழுப்புவதற்கான குறித்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளன. இலங்கையின் மத்திய மற்றும் ஊபா மாகாணங்களில் உள்ள 60,000-க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு கொரியா சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவனம் மற்றும் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை குடியேற்ற திட்டத்தின் ஊடாக இந்த நிதியுதவி வழங்கப்பட உள்ளது. இந்த நிதியுதவிக்காக நுவர்லியா மாவட்டத்தில் உள்ள 5 பிரதேச செயலக பிரிவுகளும் பதுளை மாவட்டத்தில் உள்ள 6 பிரதேச செயலக பிரிவுகளும் தெரிவு செய்யப்பட்டுள்ளன. இந்த திட்டத்தின் மூலம் இலங்கையில் சிறந்த மாற்றங்களை உருவாக்க எதிர்பார்த்துள்ளதாகவும் எதிர்வரும் நாட்களில் இதனை நடைமுறைப்படுத்த உள்ளதாகவும் கொரியா சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவனத்தின் இலங்கைக்கான பணிப்பாளர் கிம் யாங் ஜின் தெரிவித்துள்ளார். இலங்கையில் கடந்த காலங்களில் இடம்பெற்ற வன்முறை சம்பவங்களுக்கு எதிராக நீதியும் சட்டமும் உரிய முறையில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தால் நாடு இந்த நெருக்கடி நிலையை எதிர்நோக்கி இருக்காது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன சட்டத்தரணிகள் சங்கத்தின் செயலாளர் சட்டத்தரணி அத்லடி சில்வா தெரிவித்துள்ளார். இதனால் நாட்டில் மீண்டும் வன்முறை சம்பவங்கள் நடைபெறாது இருக்க நீதியும் சட்டமும் சரியான முறையில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் சட்டத்தரணி அத்லடி சில்வா வலியுறுத்தியுள்ளார். பொதுமக்களின் கருத்து சுதந்திரம் மற்றும் அமைதியான போராட்டங்களை முன்னெடுப்பதற்கான சுதந்திரம் எந்த விதத்திலும் பாதிக்கப்படக்கூடாது. அதனை நாம் பாதுகாப்போம். வன்முறையை தூண்டுவதன் மூலமும் நாட்டின் ஜனநாயகத்தை இல்லாது செய்வதன் மூலமும் போராட்டங்கள் முன்னெடுக்கப்படக்கூடாது. மக்களின் அடிப்படை உரிமைகளுக்காக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன என்றும் குரல் கொடுக்கும். அத்துடன் மனித உரிமைகள் என்ற போர்வையின் கீழ் நடைபெறும் சட்டவிரோத செயல்களையும் எதிர்க்கும். இலங்கையில் சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டிய நிறுவனங்கள் சட்டத்தை சரிவர நடைமுறைப்படுத்துவதில்லை. இலங்கையில் சட்டம் மீறப்படும் போது அதற்குரிய சட்ட நடவடிக்கைகளை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக எடுக்க வேண்டும். இலங்கையில் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டிருக்காவிட்டால் அரசியல் குழப்பங்களும் பிரச்சினைகளும் ஏற்பட்டிருக்காது. இதனால் இலங்கையில் சட்டத்திற்கான மதிப்பு இல்லாமல் போயுள்ளதுடன் பல ஆண்டுகளாக பின்பற்றப்பட்டு வந்த கலாச்சாரமும் இல்லாமல் போயுள்ளது. இலங்கையில் சில விடயங்களுக்கு எழுதப்பட்ட சட்டம் இல்லாதிருந்த போதும் பல வருடங்களாக பின்பற்றப்பட்டு வந்த சட்டங்கள் தற்போது மீறப்படுகின்றன. இலங்கையில் மருந்து பொருட்களுக்கான தட்டுப்பாடு அதிகரித்துள்ள நிலையில் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அத்தியாவசியமாக மேற்கொள்ள வேண்டிய 20 மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்காவின் சுகாதார தொழிற்சங்க நிபுணர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது.
கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கு தேவையான ரசாயன பொருட்களை பெற்றுக்கொள்ள அதிகாரிகள் எவ்வித நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என ஸ்ரீலங்காவின் சுகாதார தொழிற்சங்க நிபுணர்கள் சங்கத்தின் தலைவர் ரவி குமுதீஸ் தெரிவித்துள்ளார். இவ்வாறான சிக்கல் நிலை காணப்படுகின்றமை தொடர்பில் குறைந்தபட்சம் ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சு கூட அறிந்திருக்கவில்லை என ரவி குமுதீஸ் தெரிவித்துள்ளார். தேசிய வைத்தியசாலையின் பணிப்பாளருக்கும் இந்த விடயம் குறித்து அறிவிக்கப்படவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். அரசு வைத்தியசாலைகளில் மேற்கொள்ளப்பட வேண்டிய மருத்துவ பரிசோதனைகளை தனியார் மருந்தங்களுக்கு அனுப்புவதற்கான முயற்சிகள் ஊடாக ஏதேனும் மோசடிகள் இடம்பெறுகின்றதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாகவும் ரவி குமுதீஸ் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் குமார விக்ரமசிங்க சில குறைபாடுகள் காணப்பட்டாலும் கூட அத்தியாவசிய பரிசோதனைகள் முன்னெடுக்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் இலங்கையில் ஏற்பட்டுள்ள மருந்து தட்டுப்பாட்டிற்கு உதவ அமெரிக்க மனிதாபிமான நன்கொடையாளர் அமைப்பான ஹோப் வேர்ல்ட் வைட் முன்வந்துள்ளது. இதற்கமைய ஹோப் வேர்ல்ட் வைட் நன்கொடையாக வழங்கிய 2.74 மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான மருத்துவ உதவித்தொகை அக்டோபர் முதல் வாரத்தில் இலங்கையை சென்றடையுள்ளதாக அமெரிக்காவிற்கான ஸ்ரீலங்கா தூதரகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவுக்கான ஸ்ரீலங்கா தூதரகம் அமெரிக்க மனிதாபிமான நன்கொடையாளர் அமைப்புகளுடன் இணைந்து செயல்பட்டு கடந்த ஜூலை மாதம் முதல் அக்டோபர் மாதம் வரை இலங்கைக்கு இலவச மருந்துகள் மற்றும் மருத்துவப் பொருட்களை வழங்குவதில் குறிப்பிடத்தக்க மைல்கல்லை எட்டியுள்ளது. இதற்கமைய ஏற்கனவே 3 கட்டங்களாக மருந்து பொருள் தொகுதிகள் ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சுக்கு அனுப்பப்பட்டுள்ளதுடன் 4வது தொகுதி அக்டோபர் 2 தேதி அனுப்பப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த 4 தொகுதி மருந்துகளின் மொத்த மதிப்பு 1,46,45,150 அமெரிக்க டாலர்களாகும். அமெரிக்காவுக்கான ஸ்ரீலங்கா தூதுவர் மகிந்த சமரசிங்க மருத்துவ உதவிகளை பெறும் நோக்கில் இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் அமெரிக்க நன்கொடை நிறுவனங்களை அணுகியிருந்தார். இதற்கமைய அமெரிக்காவின் ஹார்ட் டு ஹார்ட் இன்டர்நேஷனல், ஹோப் வேர்ல்டு வைடு மற்றும் அமெரிக்கா ரேஸ் ஆகிய 3 நன்கொடை நிறுவனங்கள் இலங்கைக்கு உதவ முன்வந்துள்ளன. கடந்த ஜூலை மாதம் தொடக்கம் ஹார்ட் டு ஹார்ட் இன்டர்நேஷனல் அமைப்பு 9.131 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் மதிப்பிலான 2 மருத்துவ தொகுதிகளை அனுப்பியுள்ளது. அத்துடன் அமெரிக்க ரேஸ் நிறுவனம் 773,000 அமெரிக்க டாலர்கள் பெறுமதியான மருந்துகளை கொழும்புக்கு அனுப்பி வைத்துள்ளது. இந்த மருந்து பொருட்களை பொறுப்பேற்கும் ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சு மருந்துகள் மற்றும் மருத்துவப் பொருட்களுக்கான பெறுநர்கள் மற்றும் உள்ளூர் இடங்களை குறிப்பிடும் விரிவான விநியோக அறிக்கைகளை நன்கொடையாளர்களுக்கு வழங்கும் என அமெரிக்காவுக்கான ஸ்ரீலங்கா தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அரசாங்கத்தினால் திருடப்பட்ட பணத்தை மீண்டும் நாட்டிற்குள் கொண்டுவர தேசிய சபையின் மூலம் திட்டங்களை வகுக்க வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்சன ராஜகர்ணா தெரிவித்துள்ளார். எனினும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர்களை உள்ளடக்கிய தேசிய சபையின் ஊடாக குறித்த திட்டத்தை ஸ்ரீலங்கா அரசாங்கம் நடைமுறைப்படுத்தாது என கொழும்பு ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய சபையில் ஹர்சன ராஜகர்ணா கூறினார். ஸ்ரீலங்கா தேசிய சபையின் முதல் இலக்காக திருத்தப்பட்ட பணத்தை மீண்டும் நாட்டுக்குள் கொண்டு வருவதும் நாட்டு மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதுமாக அமைய வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்சன ராஜகர்ணா தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவருடன் இணைந்து பலர் இந்த கொள்கையில் ஈடுபட்டதாகவும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்ட தவறான நிர்வாகத்தினால் இன்று நாடு பாரிய நெருக்கடியை எதிர்நோக்குவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். ஸ்ரீலங்கா அமைச்சரவை அமைச்சர்களின் எண்ணிக்கையை குறைக்க வேண்டிய நேரத்தில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அதனை அதிகரிப்பதாகவும் கூறிய அவர், அமைச்சரவை அமைச்சர்கள் ஏற்கனவே தமது பதவிகளை துறந்து அரசாங்கத்தை விட்டு வெளியேறியவர்கள் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் பொது முயற்சியாண்மைக்கான தெரிவுக்குழு மற்றும் அரச பொது கணக்குகள் தெரிவுக்குழுவின் அங்கத்தவர்கள் பட்டியலை சபாநாயகர் மகிந்த ஜாபா அபிவர்த்தன எதிர்வரும் திங்கட்கிழமை அறிவிக்க உள்ளதாக நாடாளுமன்ற வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. இந்த குழுக்களில் அங்கத்தவர்கள் பட்டியலை வெளியிடுவது பல்வேறு காரணங்களால் தாமதிக்கப்பட்டதாக அரசியல் வட்டாரங்கள் மேலும் தெரிவித்துள்ளன. ஸ்ரீலங்காவின் 9வது நாடாளுமன்றத்தின் 2வது கூட்டத்தொடர் அமர்வு நிறைவடைந்தவுடன் பொது முயற்சியாண்மைக்கான தெரிவுக்குழு மற்றும் அரச பொது கணக்குகள் தெரிவுக்குழு உள்ளிட்ட 70 நாடாளுமன்ற குழுக்கள் கலைக்கப்பட்டன.
இந்த நிலையில் பொது முயற்சியாண்மைக்கான தெரிவுக்குழு மற்றும் அரச பொதுக்கணக்குகள் தெரிவுக்குழுவின் தலைமை பதவிகளை எதிர்க்கட்சியினருக்கு வழங்குமாறு ஸ்ரீலங்கா சபாநாயகர் மகிந்த ஜாபா அபேவர்த்தனவிடம் கோரியிருந்தனர். இந்த குழுக்களின் தலைமை பொறுப்பு வழங்கப்படாத பட்சத்தில் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தின் ஏனைய குழுக்களில் இணைவது குறித்து யோசிக்க நேரிடும் என எதிர்க்கட்சியினர் குறிப்பிட்டுள்ளனர். இதேபோல 12 ஆலோசனை குழுக்களும் மேலும் பல நாடாளுமன்ற குழுக்களும் நியமிக்கப்பட உள்ளதாக நாடாளுமன்ற அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் சில உள்நாட்டு செய்திகள் தொடர்கின்றன. அம்பாறை மாவட்டம் கல்முனை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட விகாரை ஒன்றில் வைத்து 3 இளம் பிக்குகளை பாலியல் துஷ்பிரயோகம் செய்தமை தொடர்பில் கைது செய்யப்பட்ட பிரதம பௌத்த மதகுரு ரன்மத் கலர் சங்கரத்ன தேரர் பல நிபந்தனைகளுடன் பிணையில் விடுவிக்கப்பட்ட போதிலும் பிணைக்காரர்கள் வருகை தராமையினால் மீண்டும் சிறைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார். குறித்த வழக்கானது எதிர்வரும் நவம்பர் மாதம் 4 தேதி வரை மறுவிசாரணைக்காக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பொலனர்வை மாவட்டத்தின் லங்காபுர காவல்துறை பிரிவுக்குட்பட்ட அக்பர்புர பங்குராணி பகுதியில் ஆயுதங்களுடன் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை லங்காபுர காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் வடபராட்சி மணற்காடு சபுக்கம் காட்டில் சபுக்கு மரங்களை கடத்த முற்பட்ட 2 பெண்கள் பருத்தித்துறை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களை பருத்தித்துறை நீதிமன்றத்தில் முற்படுத்த காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். 53rd மகாத்மா காந்தி தினத்தை முன்னிட்டு ஜால் இந்திய துணை தூதரகத்தின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணத்தில் மிதிப்பந்தி பேரணி முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த பேரணி இன்று காலை ஜால் இந்திய துணை தூதுவரின் பங்கேற்றலுடன் மும்மத தலைவர்களின் ஆசியோடு ஆரம்பமாகி வட்டுக்கோட்டை யாழ்ப்பாண கல்லூரி வரை சென்றடைந்து நிறைவடைந்துள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். நிலை வீட்டுக்கு அனுப்பும் அக்டோபர் புரட்சி சுனாமியாக வரும். சஜித் அணி பெண்கள் பிரிவு தலைவர் ஹிருணிகா சூளுரை. வடமாகாணத்துக்கு திரும்பிய சீன செஞ்சிலுவை சங்கம் 15 மில்லியன் டாலரில் ஏழை குடும்பங்களுக்கு உணவுதவி. வடபகுதி இளையோரின் சீரழிவு குறித்து யாழ் மருத்துவமனை மீண்டும் எச்சரிக்கை. போதை பழக்கமும் சமூக ஊடக போதையும் ஆட்டிப்படைப்பதாக கவலை. RSS அமைப்புக்கு திமுக அஞ்சிக் கொள்கிறது. தமிழக பாஜக பிரமுகர் நாராயணன் திருப்பதி விமர்சனம். உக்ரைனின் 4 பிராந்தியங்களையும் ரஷ்யாவுடன் இணைத்து விளாடிமிர் புட்டின் ஒப்பம். இனிமேல் 4 பிராந்திய குடிமக்களும் ரஷ்யர்கள் எனவும் பிரகடனம். எரிசக்தி நிறுவனங்களின் லாபத்தில் நுகர்வோருக்கும் ஒரு பகுதி. எரிசக்தி வள நெருக்கடியில் ஐரோப்பிய ஒன்றிய அமைச்சர்கள் உடன்பாடு. இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நேரலை நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் .com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.